சென்னை அருகே கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்தில் அதற்கு பெரும்பான்மையினர் ஆதரவளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக மெரினா கடற்கரை பகுதியில் இருந்து 360 மீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் பேனா வடிவிலான நினைவு சின்னம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் கடந்த மாதம் 31ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறையினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மீனவர்களை தாக்கிய இலங்கை நாட்டினர் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார். நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களின் படகினை சூழ்ந்து கொண்டு இலங்கை நாட்டினர் ஆயுதங்களால் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வாக்கிடாக்கி, GPS கருவி, 200 கிலோ மீன் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இலங்கையினர் எடுத்துச் சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார். காயமடைந்த மீனவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய முதலமைச்சர், இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்களால் அடிக்கடி நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல் வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாட்டினரால் நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல் சம்பவங்களை தடுக்கவும் தாக்குதல் நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இலங்கை அரசுக்கு வலியுறுத்துமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இதனிடையே தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முருகன் என்பவருக்கு 50,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார்.